வரும் ஓடிங் போர்டுகள் உடனடி பேனர்கள் செய்திட மெகா டிஜிட்டல் ஃபிளெக்ஸ் அண்ட் பேனர். வணக்கம், நான் உங்கள் அண்ணா டி விஜயன். இயக்குனர் சிவபிரசாத் இயக்கத்தில் வெளிவந்திருக்கக்கூடிய படம் விமானம். சமுத்திரக்கனி, மீரா ஜாஸ்மின், மொட்டை ராஜேந்திரன் உள்ளிட்ட நடித்திருக்கிறாங்க. ஒரு மாற்றுத்திறனாளருடைய மகன் விமானத்தில் போகணுங்கிற கனவை நிறைவேற்றுவதற்காகவே வந்து மிகவும் சிரமப்படுகிற, முயற்சி எடுக்கின்ற ஒரு தந்தையினுடைய கனவு தான் இந்த விமானம். தன்னுடைய மகனுக்கு வந்து விமானத்தில் பறக்கணும்னு அவருக்கு ஆசை வருது. அந்த விமானத்தில் பறக்கிறதுக்கு தேவையான பணத்தை வந்து எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது தான் அவருடைய முயற்சி. அவர் ஒரு கழிவறையை சுத்தம் செய்யக்கூடிய ஒரு தொழிலாளியாக வர்றாரு சமுத்திரக்கனி. தன்னுடைய பாத்திர படைப்பில் வந்து ரொம்ப அருமையாக யதார்த்தமாக அவர் நடிச்சிருக்கிறாரு. ஒரு சாமானியமான ஒரு ஏழையினுடைய மகன் விமானத்தில் பறக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறியோட தான் இந்த படம் வந்து ஆரம்பிக்குது. கடைசியில் பையன் மகன் வந்து விமானத்தில் பறந்தாரா இல்லையா அப்படிங்கிறது தான் எதிர்பார்ப்பு. இதில் நடிச்சிருக்கக்கூடிய சமுத்திரக்கனி ரொம்ப அருமதியாக நடிச்சிருக்கா. அவருடைய மகனாக வரக்கூடிய அந்த மாஸ்டர் ராஜு துருவன், அவர் ரொம்ப அருமையாக நடிச்சிருக்கிறாரு. மிகவும் இந்த படத்தை வந்து ரொம்ப ரொம்ப மனம் நெகிழ்ந்து பார்க்கக்கூடிய ஒரு படமாக தான் இருக்குது. இதில் உள்ள பாத்திர படைப்புகள் எல்லாமே அருமையாக பண்ணியிருக்கிறாங்க. கடைசியில் அந்த மகன் விமானத்திலேயே இறந்து போகிறாரு அப்படிங்கிறத நினைக்கும் போது மிகவும் மனசு ரொம்ப நெகிழ்ந்து போகுது. சமுத்திரக்கனியும் கூடவே தன்னுடைய மகனோடு இறந்து போகிறாரு அப்படிங்கிற ஒரு சோகமான ஒரு கண்ணில் நீர் வரக்கூடிய அளவிற்கு இந்த ஒரு கதை அமைஞ்சிருக்கு, இந்த படம் அமைஞ்சிருக்குது. அவருடைய மகனாக வரக்கூடிய துருவன் வந்து அவரும் அற்புதமாக நடிச்சிருக்கிறாரு. சமுத்திரக்கனியினுடைய அவருடைய அந்த தர வரிசையில் இந்த படம் ஒரு முத்தாய்ப்பாக அமையும் என்பதில் சந்தேகம் இல்லை. கொஞ்ச நேரம் வந்தாலும், கடைசியில் கொஞ்ச நேரம் வந்தாலும் ஹேர் ஹோட்ஸாக இருக்கக்கூடிய மீரா ஜாஸ்மினுடைய அந்த பாத்திர படைப்பு ரொம்ப அருமையாக இருக்குது. ரொம்ப சிம்பிளிசிட்டியாக மீரா ஜாஸ்மின் வந்து நடிச்சிருக்கிறாங்க. நீண்ட இடைவெளிக்கு பிறகு வந்து திரையில் மீரா ஜாஸ்மினை பார்த்த அந்த ஒரு மகிழ்ச்சி, நம்ம இதற்கு முன் பார்த்த படங்களில் இருந்த மீரா ஜாஸ்மின் மாதிரியே இப்பயே இருக்கிறாங்க. அவருடைய உடல் மொழியெலாம் ரொம்ப அருமையாக இருக்குது. ஏன் அவங்க இன்னும் படம் பண்ணலை அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறியெல்லாம் இருக்குது. இந்த படத்துக்கு வந்து பிரபாகரனுடைய வசனங்கள் வந்து ரொம்ப அருமையாக இருக்குது. மிகவும் அற்புதமான ஒரு படம். எல்லாரும் பிள்ளைகளோடு வந்து தியேட்டரில் வந்து சென்று பார்க்கலாம். மீண்டும் ஒரு திரை விமர்சனத்தில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களது அன்பு தம்பி அண்ணா டி விஜயன். நன்றி, வணக்கம். மறக்காம இந்த சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ சோ மச்.